சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக, இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி, ஈரான் கூறியது என்ன, பிராந்தியத்தில் போர் பதற்றத்தை அதிகரிப்பதை தவிர்க்குமாறு ஈரானை வலியுறுத்தும் இத்தாலி, ஹமாஸ் கட்டளை மையங்களை தாக்கிய இஸ்ரேல் ராணுவம், இஸ்ரேலில் இருந்து அரச தந்திரிகளின் பிள்ளைகளை வெளியேற்றும் கனடா, பதில் தாக்குதலை எதிர்கொள்ள தயாராகிறது இஸ்ரேல், ரஷ்யாவிற்குள் அதிரடியாக நுழைந்த உக்ரைன் போர் விமானங்கள், இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதற்கு சரியான நேரத்தில் பொருத்தமான முறையில் ஈரான் பதிலடி கொடுப்பது அந்நாட்டின் பொறுப்பு என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். முஸ்லிம் மக்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடுகளின் குழுவான இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு இஸ்மாயில் ஹனியே கொலைக்கு ஈரானின் எதிர்வினை பற்றி விவாதிக்க சவுதி அரேபியாவில் அவசர கூட்டத்தை ஏற்பாடு செய்தது. இதில் சரியான நேரத்தில் பொருத்தமான முறையில் ஈரான் பதிலடி கொடுக்கும் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். ஈரானின் நடவடிக்கை அதன் சொந்த இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்புக்கான அரண் மட்டுமல்ல, முழு பிராந்தியத்தின் நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பான அரண் என்று அவர் கூறியுள்ளார். எனினும் ஈரான் மோதல் சூழலை தீவிரப்படுத்தும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு எதிராக இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினர்கள் எச்சரிப்பார்கள் என்று நம்புவதாக அமெரிக்கா கூறியது. மோதலை அதிகரிக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று இஸ்ரேலை நாங்கள் வலியுறுத்துவது போல ஈரானுடன் உறவு வைத்திருக்கும் அனைத்து தரப்பினரும் இதே அழுத்தத்தை ஈரானுக்கு அளிக்க வேண்டுமென அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் கூறியுள்ளார். இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் சில உறுப்பினர் அமெரிக்கா தொடர்பில் இருப்பதாகவும், மோதல் அதிகரிப்பது இந்த பிராந்தியத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை மேலும் மோசமாக்கும் என்ற ஒருமித்த கருத்து அனைத்து தரப்புக்கும் இருப்பதாக நம்புவதாக மில்லர் கூறியுள்ளார். செவ்வாயன்று ஜோர்டான், கத்தார் மற்றும் எகிப்து நாடுகளின் தலைவர்களுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசியில் உரையாடினார். இந்த வாரத்தின் தொடக்கத்தில் இருந்து பதற்ற சூழலை தணிக்கும் முயற்சிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. இந்த மோதலை அதிகரிக்க யாரும் முயற்சிக்க வேண்டாம், நாங்கள் அனைத்து தரப்பினருடனும் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம், அந்த செய்தியை ஈரானுக்கு நேரடியாக தெரிவித்தோம், இஸ்ரேலுக்கும் தெரிவித்தோம் என்று செவ்வாயன்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கூறியுள்ளார். இத்தாலியின் பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானுடன் தொலைபேசி அழைப்பின் போது மத்திய கிழக்கில் மோதலை அதிகரிப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டதாக அவரது அரசாங்கம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பேச்சுவார்த்தையின் போது மெலோனி லெபனானை குறிப்பிடுவது உட்பட காசாவில் நடந்து வரும் மோதலின் விரிவாக்கத்தை தடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மேலும் தீவிர அடைவதை தவிர்க்கவும் உரையாடலுக்கான பாதையை மீண்டும் திறக்குமாறும் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கு இத்தாலியின் உறுதிப்பாட்டை மெலோனி மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் காசாவில் சிறைபிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பது அவசியம் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியானுடன் தொலைபேசியில் பேசிய பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான், ஈரான் இந்த விவகாரத்தில் மோதல் சூழலை அதிகரித்தால் மத்திய கிழக்கு பிராந்திய நிலைத்தன்மைக்கு நிரந்தரமாக தீங்கு விளைவிக்கும் என்று கூறினார். மேற்கத்திய நாடுகள் போரை தடுக்க விரும்பினால் ஆயுதங்களை விற்பதையும் இஸ்ரேலுக்கு ஆதரவளிப்பதையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று மெக்ரானிடம் ஈரானிய அதிபர் கூறியதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் மேலும் பரவக்கூடும் என்ற அச்சத்தில் தனது அரச தந்திரிகளின் குழந்தைகள் பாதுகாவலர்களை அங்கிருந்து வெளியேற்ற கனடா அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக கனேடியன் பிரஸ் தெரிவித்துள்ளது. ஈரான் ஹிஸ்புல்லா அமைப்புடனான இஸ்ரேலின் மோதல் போக்கு ஏற்கனவே பதற்ற நிலையில் உள்ள வட்டாரத்தில் எல்லை போரை மேலும் பெரிதாக்கும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களில் பல்லாயிரக்கணக்கானோர் கொன்று குவிக்கப்பட்டிருப்பதுடன் பசி உட்பட மோசமான மனிதாபிமான நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. வட்டாரத்தில் தொடரும் மோதல்கள் கணிக்க முடியாத பாதுகாப்பு சூழலை மேற்கோள் காட்டி இஸ்ரேலுக்கான அனைத்து பயணங்களையும் தவிர்க்குமாறு குடிமக்களை கனடா எச்சரித்தது. காசா மேற்கு கரை பகுதிகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்றும் அது அறிவுறுத்தியது. டெல் அவிவ், பெய்ரூட்டில் உள்ள தூதரகங்களும் மேற்கு கரையில் உள்ள பலஸ்தீனிய ஆட்சி குழுவுக்கான பிரதிநிதித்துவ அலுவலகமும் முழுமையாக செயல்பாட்டில் உள்ளன. கனேடியர்களுக்கு அத்தியாவசிய சேவைகளை அவை தொடர்
தொடர்ந்து வழங்கும் என்று கனடா அரசாங்கத்தை மேற்கோள் காட்டி குளோபல் அஃபேர்ஸ் கனடாவின் அறிக்கை குறிப்பிட்டது. இஸ்ரேல் மீதான பதில் தாக்குதல் ஒன்று தொடர்பில் ஈரான் மற்றும் அதன் கூட்டணியான லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ந்து எச்சரித்து வருவது பிராந்தியத்தில் போர் பதட்டத்தை ஏற்படுத்தியிருப்பதோடு அதற்கு இஸ்ரேல் தீவிரமாக தயாராகி வருகிறது. இஸ்ரேலிய மக்கள் உசார் நிலையில் இருப்பது எனக்கு தெரியும். பொறுமையாகவும் அமைதியாகவும் இருங்கள் என்ற ஒன்றே ஒன்று மாத்திரம்தான் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு புதிதாக இராணுவத்தில் இணைந்தோர் முன் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். நாம் தற்பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் இரண்டுக்கும் தயாராக இருப்பதோடு நாம் எமது எதிரிகளை தாக்கும் அதே நேரம் எம்மை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். இஸ்ரேல், ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஏமனின் ஹவுதிகள் என்று பல முனைகளில் பாதுகாப்பு சவாலை எதிர்கொண்டுள்ளது. இராணுவம் உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதோடு அதன் வான் தாக்குதல் எச்சரிக்கை அமைப்பு, குறுஞ்செய்தி எச்சரிக்கை உட்பட எச்சரிக்கை முறைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. வடக்கு இஸ்ரேலிய துறைமுக நகரான ஹைஃபாவில் பொதுமக்களுக்கான வெடிகுண்டு முகாம்களில் டிஜிட்டல் அமைப்பு பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தாக்குதல் ஒன்றின் போது அது தானாக செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக நகரின் பாதுகாப்பு மற்றும் அவசர சேவை பிரிவின் பணிப்பாளர் யயிர் சில்வர்மேன் குறிப்பிட்டுள்ளார். தேவைப்பட்டால் ஆயிரக்கணக்கான குடியிருப்பாளர்களுக்கு போதுமான இடவசதியுடன் தற்காலிக தங்குமிடங்களாக பல நிலத்தடி வாகன நிறுத்துமிடங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய இஸ்ரேலிய நகரான ராம்லாவில் தேசிய ஆம்புலன்ஸ் சேவை இரத்த தானங்களை நடத்த இரத்தத்தை சேகரித்து வருகிறது. இஸ்ரேலிய துருப்புகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்பட்ட காசா பகுதியில் உள்ள இரண்டு பள்ளிகளின் பகுதிகளில் பதிக்கப்பட்டிருந்த ஹமாஸ் கட்டளை மையங்களை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது. இந்த தாக்குதலுக்கு முன்னர் துல்லியமான வெடிமருந்துகளின் பயன்பாடு, கண்காணிப்பு மற்றும் கூடுதல் உளவுத்துறை உட்பட பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அபாயத்தை தணிக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்று ராணுவம் கூறியது. பள்ளி வளாகங்கள் ஹமாஸ் போராளி குழுக்கள் மற்றும் தளபதிகளால் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களாக பயன்படுத்தப்பட்டன. அவர்கள் இஸ்ரேலிய துருப்புக்கள் மற்றும் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக திட்டமிட்டு தாக்குதலை நடத்தினர் என்று இஸ்ரேல் ராணுவம் கூறியது. காசாவின் சிவில் பாதுகாப்பு அறிக்கையின்படி இஸ்ரேலிய குண்டுவெடிப்புகள் வடக்கு காசா பகுதியில் உள்ள காசா நகரின் கிழக்கு பகுதியில் உள்ள அல் சக்ரா பள்ளி மற்றும் அப்தல் ஃபத்தா ஹமூத் ஆகிய இரண்டு பள்ளிகள் மீதான தாக்குதலில் 12 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். உக்ரைன் போர் விமானங்களும் கவச வாகனங்களும் ரஷ்யாவுக்குள் நுழையும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி வருகின்றன. ரஷ்யாவிற்குள் சுமார் 15 கிலோமீட்டர் வரை ஊடுருவியுள்ள உக்ரைன் படையினர் அப்பகுதியில் உள்ள அணு உலையை கைப்பற்றலாம் என்ற தகவல் வெளியாகிய நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் கடும் அச்சத்தில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் உக்ரைன் 300 படை வீரர்களையும், 11 கவச வாகனங்களையும், 20 கவச தாக்குதல் வாகனங்களையும் வடகிழக்கு எல்லையை தாண்டி ரஷ்யாவுக்குள் அனுப்பியுள்ளது ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது. விடயம் என்னவென்றால், மார்ச் மாதத்தில் உக்ரைன் ஆதரவு போராட்டக்காரர்கள் நீண்ட தாக்குதல் நிகழ்த்திய பகுதி இதுதான். இதற்கிடையில் உக்ரைன் படை வீரர்கள் குர்ஸ்க் அணு உலையை கைப்பற்றக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அப்படி அந்த அணு உலையை உக்ரைன் படை வீரர்கள் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டு உக்ரைனுக்கு சொந்தமான ஷபோரிஷியா அணு உலையை தங்களிடம் ஒப்படைக்குமாறு அணுவாயுத மிரட்டல் விடுக்கலாம் என புடினுக்கு அச்சம் உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் உக்ரைன் படையினரின் எல்லை தாண்டிய தாக்குதல் தொடர்ந்ததால் அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரான் ஒரே நாளில் 29 பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றியுள்ள சம்பவமானது உலக நாடுகளின் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தண்டனையானது நேற்று புதன்கிழமை நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் 26 பேர் ஒரே சிறைச்சாலையை சேர்ந்தவர்கள் என்று மனித உரிமை குழு தெரிவித்துள்ளது. 2022 ஆண்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றியது தொடர்பாக சர்வதேச அமைப்புகளின் கண்டனத்தை எதிர்கொண்ட ஒரு நாள் கழித்து இந்த தூக்கு தண்டனையானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. நோர்வே நாட்டை தளமாக கொண்ட ஈரான் மனித உரிமைகள் குழு வழங்கிய தகவலில் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டவர்களில் 26 பேருக்கு தெஹ்ரானுக்கு வெளியே ஹெசல்ஹசார் சிறைச்சாலையில் தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும், மீதமுள்ள 3 பேர் கராய்ச் சிட்டி சிறைச்சாலையில் தண்டனையானது நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூக்கிலிடப்பட்டவர்களில் 2 பேர் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் மீது கொலை, போதைப்பொருள் மற்றும் பாலியல் அத்துமீறல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.